இந்த பொண்ணு தான் கொஞ்சம் முடிக்கும் நடைக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்காப்ல. இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு முடி வளர்த்துருக்கீங்க, எனக்கு எவ்வளவு முடி இருக்குன்னு காட்ட ஆசை இருக்கும்ல, அங்க எப்படி காட்டுவீங்க? நீங்க நடந்து வரும்போது ஏதாவது சாங் மைண்ட்ல நினைச்சுப்பீங்களாமா? நம்ம நினைக்க கூடாது சார், நம்மள பார்த்து மத்தவங்களுக்கு சாங் ஓடணும் மைண்ட்ல. இன்னைக்கு நம்ம ஷோ என்னன்னா, தமிழ்நாட்டிலுடைய நீளமான கூந்தலுடைய பெண்கள், இன்னொரு பக்கம் இவ்வளவு நீளமான கூந்தலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஷார்ட் ஹேர் வைத்திருக்கக்கூடிய பெண்கள். ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒரு டிபேட்டுங்கிறது பெண்களின் கூந்தல் பற்றி, பெண்களின் கூந்தலுக்கு மனம் உண்டு, வெறும் கூந்தல் அல்ல, அது ஒரு ஸ்டேட்மெண்டாகவும் இருக்கு. ஷார்ட் ஹேர் வச்சாலும் அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, லாங் ஹேர் வச்சாலும் அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நிறைய பெண்கள் நீளமான கூந்தலோடு இருக்கிறார்கள், அவங்களும் ஷார்ட் ஹேர் வைத்திருக்கக்கூடியவர்களும் சந்திக்கிற போது ரெண்டு தரப்பு கருத்தும் எப்படி இருக்கும் அப்படின்னு பேசுறதா இன்றைக்கான நீயான. ஓ அப்படியா விஷயம், இது எப்படி கேரி பண்ணுவீங்க? ஆக்சுவலா இது எவ்வளவு நீள கூந்தல் உங்களுடைய? 120 சென்டிமீட்டர்ஸ். எத்தனை அடி? 3.9. அமேசிங், கிரேட். நீங்க எப்படி பிரசன்ட் பண்ணுவீங்க? அப்படி குட். அப்படி முன்னால எடுத்து திரும்ப பின்னால் போடுவது. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இது எவ்வளவு உயரமா? அது 5.5 இருக்கும். நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நடைக்கு சம்பந்தம் இல்லாம இருக்காப்ல. இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு முடி வளர்த்துருக்கீங்க, எனக்கு எவ்வளவு முடி இருக்குன்னு காட்ட ஆசை இருக்கும்ல, அங்க எப்படி காட்டுவீங்க? மேடம் கூந்தல் பறக்கணும். என்னடா வேலை பாத்துருக்கீங்க? கண்ணடியிலிருந்து தப்பிக்க ரொம்ப நுட்பமா இருக்குமா? கஷ்டப்பட்டு வளர்க்கறது நாலு பேர் பாக்குறதுக்கு தான். அதே நேரம் படாத கண்ணு பட்டுச்சுன்னா பத்திரமா பாதுகாக்கிறதுக்கான ஃபார்முலாவும் செஞ்சே வச்சிருக்கணும். இப்ப நல்லவரா பேசுறீங்க. எப்பவே நல்லவன் தாங்க. என்னமா 90ஸ் பின்னால இருக்க ஐடியா இருக்கேன். நாம் பொறுமையை கையாள முடியும். அப்புறம் போலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நானும் பொண்ணுதான், சொல்ற எதுவுமே என்னால ரிலேட்டே பண்ணிக்க முடியல. ஒரு விஷயம் கூட எனக்கு நான் அப்படியே யோசிச்சது கூட இல்ல. அடுத்தவங்களுக்கு
அழகா இருக்காங்க சார், நல்ல புரோட்டீன் ரிச்சா நல்லா இருக்காங்க. இன்னொன்னு தோணுது, பார்த்து ஃபர்ஸ்ட் சைட் அழகா இருக்காங்க. ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. நல்லது நீலமான கூந்தலுடையவர்களுக்கு எவ்வளவு ஆகுது? ஹேர் கட் வீட்ல தான் சார் பண்ணுவோம். கை வந்து எங்க அம்மா வெட்டினா மட்டும்தான் எனக்கு முடி நல்லா இருக்கும். வேற யாராவது வெட்டினாங்கன்னா கொட்டிடும். அதே மாதிரி வந்து ஒரு நாள் கூட பார்த்து கட் பண்ணுவோம் சார். அந்த நாள்ல கட் பண்ணாதான் முடி நல்லா இருக்கும். ஒரு பொது அபிப்பிராயம், லாங் ஹேர் வச்சிருக்கவங்க அதை மெயின்டைன் பண்றதுக்கு பயங்கரமா செலவு பண்ணுவாங்க. ரெண்டு பக்கமும் ஈக்குவலா தான் இருக்க மாதிரி இருக்கு. அதனால முடி குறைவாக இருந்தால் செலவு குறைவு, முடி அதிகமாக இருந்தால் செலவு அதிகம்ங்கிற கான்செப்ட் ஒன்னும் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து அவங்க டைம் நிறைய இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஒன்னும் இல்ல, எக்ஸாம்பிள் தலைக்கு என்ன வைக்கணும், சிக் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது கூட நாங்க நிறைய பிரேக்ஸ் எடுத்துப்போம். ஒர்க்ல கவனம் செலுத்தல. என்ன கேள்விகள் கேட்க விரும்புகிறீர்கள் கேட்கலாம். ரொம்ப ஷார்ட் ஹேர் வச்சிருக்க ஒரு கேர்ள் கிராஸ் பண்ணி போகும்போது இவங்கெல்லாம் ரொம்ப மாடர்ன் தான் போல, இவங்க வந்து கொஞ்சம் அடங்காப்பிடாரி அந்த மாதிரி எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா சார். எல்லாருமே ஷார்ட் ஹேர் தானே வச்சிருக்கீங்க, கல்யாண மேடையில மட்டும் நீட்டமா எப்படி வந்துருது உங்களுக்கு ஜவுரி முடி வச்சு? எனக்கு அது புரியல, நீங்களும் வந்து எங்களை ஜட்ஜ் பண்றீங்கல்ல. ஏய் என்னமா அதே சொல்லிட்டு இருக்க திருப்பி திருப்பி? வீடியோ கால்ஸ் அட்டெண்ட் பண்ணும்போது லாங் ஹேர் இருக்கும்போது சவுத் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, திங்கிங் தட் ஐ டோன்ட் ஹேவ் நாலேஜ். இது என்ன ஜட்ஜ்மென்ட், வித்தியாசமா இருக்கு. நாலேஜ் இருக்காது, யார் ஜட்ஜ் பண்றா? நான் இப்படி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், ஆனா கோவம் மட்டும். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கண்ணுக்கு நான் அழகா இருக்கணும்னு தேவை கிடையாது, எனக்கு கம்ஃபர்ட்டா நான் அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஹேர் கட் பண்ணேன். இந்த மாதிரி பேசும்போது தான் காண்டாவது. இப்போ ஒரு லாங் ஹேர் வச்சிருக்கிற விமன் வந்து சாதுவானவங்க அப்படின்ற மாதிரியான ஓவரால் இம்ப்ரெஷன் இருக்குது. சோ அவங்க ஈஸிலி வல்னரபிள் அப்படின்ற மாதிரியான அப்படியே பரவி இருக்குது. டேய் யாரா நீ? தப்பு 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 தப்பு. ஓகே, இது ஒரு டிஃபென்ஸ் சொல்றாங்க அவங்க. நம்மளோட சமுதாயத்துல நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம இத மாதிரி ஷார்ட் ஹேர் வச்சிருந்தாதான் நம்மளுக்கு பாதுகாப்பா. முடி வந்து ஹைட் மாதிரி, இப்ப நினைச்சா அந்த ஹைட்டை ரீச் பண்ண முடியாது. நமக்கு ஜெனெடிக்ஸ்ல என்ன இருக்கோ அதான் கிடைக்கும். சிலருக்கு அது அன்அட்டைனபிள் விஷயமாவே இருக்கலாம். இத பத்தி இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நீளமான கூந்தல் உடைய பெண்கள் வந்து கவர்ச்சிகரமானவர்கள் என்பதை போன்றவும், ஷார்ட் ஹேர் வச்சிருக்கவங்க எல்லாம் வந்து ஆளுமை திறன் கொண்டவர்கள் என்பதை போன்றதும் அது மாறிடுச்சு அப்படிங்கிற. இட்ஸ் அ ஃப்ளூவிட். ஆனா இதெல்லாம் வழக்கமா பண்றது இல்லையே. இட்ஸ் நாட் த கன்வென்ஷன். வழக்கத்தை மாத்தலாம். Thank you. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சாத நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். இந்த கடையோட வளர்ச்சி பணிகளுக்கு நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன் பாத்தீங்களா? மாசம் 100 ரூபாய் சம்பளம் ஏத்தி கொடுத்தீங்க. அந்த டேபிள் போய் கவனி.